ஹாய் கைஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது. தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, நம்மளோட பாஸ்போர்ட் சைஸாக இருக்கட்டும், ஃபுல் ஃபோட் சைஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கட்டும், சம்திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை இன்டர்வியூ போகிறதா இருக்கலாம், எந்த ஒரு ஃபோட்டோ வேணாலும் இருக்கலாம், பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம் நார்மல் ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும், ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். அந்த டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர்லையோ இல்லை ஒயிட் கலர்லேயே இருக்கிற மாதிரி இருந்தால் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணால் ஈஸியாக மாற்றிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக கூட நம்ம டிசைன் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன் பின்னாடி வந்து பிளராக இருக்கணும், என்னோடய ஃபேஸ் மட்டும் கிளியராக க்யூட்டாக தெரியணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பண்ணிக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் பாஸ்போர்ட் சைஸ் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட பேக்ரவுண்ட்லேருந்து வச்சுக்கலாம். இதுக்காக ஃபோட்டோஷாப் தெரியணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கணும், ஏன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட லேப்டாப்னாலும் சரி, ஃபோன் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே, ஈஸியான மெத்தடில் கிளிக், அதாவது ஒன் கிளிக் மெத்தட்லேயே ஈஸியாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் பிளர் ஆகணும்னா பிளர் ஆகலாம், இல்லை கலர் கொடுக்க போகிறீங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம், இல்லை டிசைன் கொடுக்க போகிறீங்கன்னா டிசைன் கொடுத்துக்கலாம். எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் சிங்கிள் கிளிக், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. உங்ககிட்ட என்ன இருக்கோ ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபோனாக இருந்தால் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, லேப்டாப்பாக இருந்தால் லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே ஃபஸ்ட் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து உள்ள லோட் பண்ணிடுங்க. நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதை பண்ணிக்கிறேன், நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். உங்களோட இமேஜோ இல்லை சம்திங் உங்களுக்கு எந்த இமேஜ் பண்ணணும்னு இருக்கோ அந்த இமேஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து லோட் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ உள்ள வந்து பேக்ரவுண்ட் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் இதிலே எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணே லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரியணும், பேக்ரவுண்ட் வந்து பிளராக தெரியும்னா செகண்ட் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட இதுவோட இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளராக தெரியுது. இல்லை இதில் நான் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி டிசைன் அப்படின்னா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜும் சரி பேக்ரவுண்டும் சரி ஒரே கிளாரிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியல, நார்மல் பிக் மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு என்னோட இமேஜ் மட்டும் கிளியராக தெரியும், பேக்ரவுண்ட் வந்து பிளராக தெரியும்னா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட இமேஜ் மட்டும் கிளியராக தெரியும், பேக்ரவுண்ட் வந்து பிளராக தெரியும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளிக் பண்ணி இன்னும் பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிடும். இல்லை ஃபுல்லாகவே எனக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகும்னா ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை வைக்கிறேன், அதை வச்சுட்டு அப் கொடுத்துக்கலாம். அப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் லைட்டாக பிளராக இருக்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் நான் கலர் கொடுக்க போகிறேன் பேக்ரவுண்டில், எனக்கு கலர் மாதிரி வரணும், அதாவது ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எடுக்கிற ஃபோட்டோ இது மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். இல்லை எனக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வேணால் ஒயிட் கலர் வச்சுக்கலாம், இல்லை நீங்களே வந்து கஸ்டமாக ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வேணால் பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இமேஜுக்கு என்ன பண்ணணுமோ அது தாராளமாக இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி ஓகே, எப்போ எல்லாரும் சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி லோட் ஆகிடும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் தெரியும். ஸோ எந்த இமேஜ் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.